இன்றைய சிந்தனை. இரண்டு ஆட்கள் ஒருவருக்கொருவர் துணையாய் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். வழியில் ஒரு கோடாரி கிடந்தது. அதை முதலில் பார்த்தவர், நான் ஒரு கோடாரியை கண்டெடுத்தேன் என்று சொல்லிக்கொண்டு அதனை எடுத்தார். உடனே மற்றவர், அப்படி சொல்லக்கூடாது நண்பரே, நான் நீ என்று பிரித்து பேசக்கூடாது, நாம் கண்டெடுத்தோம் என்றுதான் நீ சொல்ல வேண்டும் என்றார். அவர்கள் சிறிது தூரம் செல்வதற்குள் அந்த கோடாரியை தொலைத்தவர் எதிரே வந்தார். இவர்களிடம் கோடாரி இருப்பதைக் கண்டு, கோடாரியை எடுத்தது யார் என அவர் கேட்டார். அதற்கு எடுத்தவர், நாங்கள் எடுத்தோம் என்றார். உடனே சற்று நேரத்திற்கு முன்பு அவருக்கு பேச கற்றுக் கொடுத்தாரே மற்றவர், அவர் தப்பு தப்பு அப்படி சொல்லக்கூடாது, கண்டெடுத்தவுடன் நீங்கள் சொன்னீர்கள் பாருங்கள், நான் கண்டெடுத்தேன் என்று, அதுதான் சரி, இப்போதும் அதை தான் சொல்ல வேண்டும், நாங்கள் என்று சொல்லக்கூடாது என்று சொன்னார். நீதி. தனக்கு ஆதாயம் கிடைக்கும் என்றால் ஒரு மாதிரியும், இழப்பு கிடைக்கும் என தெரிந்தால் ஒரு மாதிரியும் பேசுவது மனித குணம். அதுதான் எலும்பில்லாத நாக்கு எதையும் பேசும். நன்றி.